हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நீங்க பார்க்க போறது अगेन ஒரு ஹைக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க। மவுண்ட் நிக்கல்சன் அண்ட் மவுண்ட் கேமரான ஒரு இடத்துக்கு தான் ஹைக் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி போறது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த இடத்துக்கு போறதுக்கு அட்மிரல்டி ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்க இருந்து எக்ஸிட் B ல வெல்ல வரணும். நீங்க இங்க இருந்து B எக்ஸிட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து பஸ் பிடிச்சு திருப்பி அந்த ஸ்டாப்க்கு போக போறோம். அப்புறம் அங்க இருந்து ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ எக்ஸிட் B ல இறங்கி ரைட் சைடுல திரும்பி நீங்க நடந்துட்டு அதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல திரும்பன உடனே பஸ் ஸ்டாப் வந்துருது. சோ இந்த தமர் ஸ்ட்ரீட்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரீட் வழியா நடந்து லெஃப்ட் எடுத்த உடனே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்துருது. சோ ரியா பஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு. 6 நம்பர் பஸ் தான் நாம எடுக்க போறோம், பெரிய பஸ். तो இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு 8.5 டாலர் ஆச்சு. நீங்க பஸ்ல போனீங்கன்னா ஒரு ப்ளஸ், போகும்போது வியூலாம் பார்த்துட்டு போலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். எம்டிஆர் ட்ரெயின்ல போனீங்கன்னா அந்த வியூலாம் எதுவும் தெரியாது, உள்ளேயே போயிரணும் நம்ம. பட் பஸ்ல போகும்போது இது ஒரு ப்ளஸ். சோ இந்த ஸ்டாப் தாங்க நம்ம இறங்க வேண்டியது. சோ இந்த பெட்ரோல் பங்க் தான் லேண்ட்மார்க். இந்த இடத்துல இறங்கி இந்த ஸ்டாப் நேம் நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இறங்கினீங்கன்னா நிறைய ஹைக்கிங் பிளேஸ் பிரியுது. நாங்க போக போறது வந்து மவுண்ட் நிக்கல்சன் ஒரு ஹைக். அதுக்கு வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து கிராஸ் பண்ணி டபுள் கிராஸ் பண்ணனும். சோ டபுள் கிராஸ் பண்ணி அந்த ஆப்போசிட் ரோட்ல நடக்கணும் நம்ம. சோ இந்த லேனுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். இது வழியா அந்த ரோட் வழியா நடந்து வந்தீங்கன்னா இந்த சைடு ரைட்ல திரும்பணும். सो ब्लैक्स लिंक रोड रोडिया रेसिडेंशियल बिल्डिंग नया इंडिविजुअल विला सूपरा वीडू उ अंत गेटा पातीसा एरिया वो फा अपार्टमेंट्स नया इंडिविजुअल विला बट एरिया पाती इंडिविजुअल विलासा सो अगर वो कार சூப்பரா இருந்ததுங்க. அந்த பிளேஸே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல இருந்து வியூ இது மாதிரி தெரியுது. இத நம்ம மேலே ஏறியும் போய் பார்க்க போறோம். சோ அந்த வீட எல்லாம் தாண்டி வந்தீங்கனா இது மாதிரி உள்ளார ஒரு பாத் வருது. இது வழியா நடந்தாதான் நமக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். சோ அபர்டீன் கண்ட்ரி பார்க். சோ இது உள்ளர நீங்க நடந்து போணும். சோ இந்த ரைட் சைடுல தெரியுது பாருங்களே, இதுல தான் நம்ம ஏற போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மலையில தான் ஏற போறோம். அதாவது நாலு காலையும் யூஸ் பண்ணனும். மீன்ஸ் ரெண்டு கை ரெண்டு காலை யூஸ் பண்ணா மட்டும் தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். சோ குட்டிஸ் எல்லாம் வந்திருந்தது, எல்லாரும் பொறுமையா நாங்க ஏறினோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஆனா சேஃபா ஏறிரலாம் நம்ம. சோ கொஞ்சம் ஏறி வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா பிக்சர் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. சோ நல்லா இருந்தது. அந்த இடத்துல நின்னு பிக்சர்ஸ் எடுத்துட்டு திருப்பி இதே மாதிரியே மேலே ஏறி போனும் நம்ம. இந்த பாறையில எல்லாம் காலை வச்சு அத புடிச்சிட்டு தான் நம்ம ஏறணும் இது மாதிரி. ஆனா வியூ வந்து அட்டகாசமா இருந்ததுங்க. அந்த மேலே ஏறும் போது என்னதான் அந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த வியூவை பாக்கும்போது சான்ஸே இல்லங்க. அட்டகாசமா இருக்கு வியூ அந்த இடத்துல இருந்து. நடுப்புற நடுப்புற நின்னு போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ரெண்டு கை ரெண்டு காலை யூஸ் பண்ணி தாங்க ஃபுல்லா அந்த மலை முழுக்க ஏறி வரணும். நம்ம வேற வழியே இல்ல நமக்கு. இந்த ஹைக்கிங் நீங்க சூஸ் பண்றீங்கனா கையில க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏனா சம் டைம் வந்து கையில ஏதாவது குத்திடுது நமக்கு, கல்லு ஏதாவது. சோ க்ளவுஸ் போட்டீங்கனா இன்னும் ஈஸியா இருக்கும், ஒரு கிரிப் கிடைக்கும் உங்களுக்கு.
எங்கள் செட்டில் இவங்க தான் யங்கஸ்ட் கப்பில், ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் ஜோடி ஜோடியாக போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது மாதிரி குட்டி பாத் மாதிரி தாங்க இருக்கு, இதுல தான் போகணும். அதுக்கப்புறம் மேலே ஏற ஏற இது மாதிரி குட்டி பாத் வந்துருச்சு. இந்த ஸ்டார்டிங்ல மட்டும் ரொம்ப ஸ்டீப்பா இருந்தது, அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாத் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து நம்ம அப்படியே ஏற வேண்டிதான். மேலே ஏறி வந்தோடனே இது மாதிரி ஒரு டவர் இருக்கு, ஸோ அதில் லெஃப்ட் சைடில் நம்ம போகணும். போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரும். ஸோ இப்போ ஒரு பாத் தெரியுது பாருங்க, இந்த பாத் வழியாக தான் திரும்பி நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டவருக்கு அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்கு, அதை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்த வியூ வந்து ரைட் சைட் வியூ, அது டோட்டலி டிஃப்ரெண்ட், இந்த வியூ டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வியூக்கும் இப்போ நான் காட்ட போகிற வியூக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் காமிச்சேன் இல்லையா அந்த வழி, அந்த வழியாக வே வழியாக நம்ம நடக்க வேண்டியதான். நடந்தோன்னா ஃபுல்லாக அது கீழே தான் போகுது. ஸோ கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மவுண்டன் இருக்கு, இந்த மவுண்டனை ஏறி இறங்கிட்டு திருப்பி இன்னொரு மவுண்டன் ஏறி இறங்க போகிறோம். கீழே போகிறது ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லைங்க, அங்கே வே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம கீழே இறங்கிடலாம் இது கீழே. ஸோ கீழே இறங்கணுன்னா ரைட்டில் கட் பண்ணால் திருப்பி அடுத்த மவுண்டன் வரும். இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா ரொம்ப நேரம் நடந்தோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல இங்கே சேர்லாம் இருந்தது, குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ மவுண்ட் நிக்கல்சன்கிற ஒரு மலையை தான் நம்ம ஏறி இறங்கியிருக்கோம். அடுத்த வந்து மவுண்ட் கேமரானுக்கு போகிறோம். நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு, ஸோ பசங்களாம் டயர்டாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடிட்டு இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஹைக்குக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இறங்கி வந்ததுலேருந்து ரைட் சைடில் திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்தால் அடுத்த ஹைக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடும். ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ரைட் சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுது பாருங்க, அது வழியாக தான் திருப்பி அடுத்த ஹைக்கு ஏற போகிறோம். அந்த ஹைக்கே ஏறும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு நினச்சோம், பட் அதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்க இதில் ஏறும்போது. இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் இதில். ஸோ அந்த மலையை தான் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, அந்த மலையை தான் ஏறி இறங்கிட்டு இப்போ இந்த மலைக்கு வந்திருக்கோம் நம்ம. அந்த ஒயிட் கலர்ல நான் சொன்னலையா டவரு, அது வழியாக தான் வந்தோம் நம்ம கீழே இறங்கி அப்புறம் இந்த மலைக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கே அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது, அந்த மலையை நம்ம ஏறி இறங்கிட்டோமா அப்படின்னு. இந்த இடத்துல வியூ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் தெரிஞ்சுது, இந்த 360 வியூ மாதிரி எல்லா சைடும் இந்த வியூ தெரிஞ்சுது. அந்த இடத்த விட்டு வரவே மனசு வரலங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிளேஸு. அந்த இடத்துல ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எல்லாரும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம போன அந்த மவுண்ட் நிக்கல்சன் சைடு ஒரு பார்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் தெரிஞ்சுது, இந்த மவுண்ட் கேமரானோடது பார்த்தீங்கன்னா எல்லா ஹாங்காங்கோட வியூவும் தெரியுது இங்கிருந்து. திருப்பி நாங்கள் வந்த வழியே தான் இறங்கினோம். வந்த வழியே இறங்கினா அதில் அவங்க கூகுள் மேப்பில் என்ன சொல்லியிருக்காங்களோ ஒரு பைப் இருக்கும், அந்த பைப் வழியாக நம்ம போனால் கீழே போயிடலான்னு போட்டிருந்தாங்க. வந்த வழியே இறங்கிட்டு லெஃப்டில் திரும்பிட்டோம், நான் ரைட்டில் நேராக போனால் நம்ம வந்த வழி இடத்துக்கு போயிடுவோம், அப்படி இல்லாமல் லெஃப்டில் கொஞ்சம் திரும்பினா இந்த பைப்பு தான் உங்களுக்கு லேண்ட்மார்க், அதை வழியாக நம்ம போக வேண்டிதான். அந்த பைப்பு எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டே நம்ம போகணும். ஸோ அந்த பைப்பு வழியாக அந்த ஃபுல்லாக நம்ம நடக்கிற வழி முழுக்க அந்த பைப் இருக்குது, அந்த பைப்பு வழியாக வரும்போது
இந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக வந்துடலாம். ஸோ இப்போ வருவாங்க பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸில், அங்கே தான் வந்து இறங்கணும். ஸோ இப்படி தான் ஸோ வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்துடலாம் ஃபுல்லாக நம்ம. அந்த இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா எந்த இடத்துல போய் இறங்கணும்னு பார்த்துட்டு போய்க்கலாம். ஏன்னா நிறையா அங்கே பார்ட் பிரியறதுனால நம்ம மேப் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வழியாக நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது, இறங்கி தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் எல்லாரும். ஸோ அவ்வளோதாங்க, திருப்பி நடக்க ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கேருந்து ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எம்டிஆர் கிட்டே போய் இறக்கி விடு, எம்டிஆரில் இறங்கி வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு வழியாக ஃபைனலாக முடிச்சாச்சுங்க இந்த ஹைக்கிங்க. இந்த ரோடு வழியாக தான் நாங்கள் நடந்து வந்தோம். ஸோ பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குது, அங்கே ஏறிட்டால் அந்த பஸ் ஸ்டாப் வந்து வான்சாய் அட்மினால்ட்டி அது மாதிரி போகுது, நம்ம எங்கே வேணாலும் இறங்கி அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சிக்கலாம். ஸோ நாங்கள் வான்சாய் வந்து இறங்கிட்டோம், வான்சாயிலேருந்து எம்டிஆர் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும். இது சைனீஸ் நியூ இயர் டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஐயோ இந்த ரெண்டு மலையும் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வியூக்காக மட்டும்தாங்க ஹைக்கிங் போகிறது, ஏன்னா வீட்லேயே இருந்தால் சும்மா 4 சிவத்துக்குள்ளே தான் இருப்போம். ஹைக்கிங் போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். இந்த நேரத்தில் வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இந்த பேண்டமிக் சமயத்தில் இது மாதிரி போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரை பார்ப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.